எதனால மேடம் அதர் அதர் பிரான்ச் அக்கௌண்ட் இது வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. கேஷ் டெபாசிட் பண்ண வந்தேன், அதர் பிரான்ச் வந்தா கேஷ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. கீழே சிடிஎம் மிஷின் இருக்கு, அதுக்கு அதுக்கு மேடம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? வேண்டாம் சார், நாங்க குறைச்சு விட்றோம், நெக்ஸ்ட் டைம் நீங்க வர்ச்சுவல் ஸ்டாஃப் எடுக்க மாட்டீங்க. என்ன ரீசன் இது உங்களுக்கு மிஷின் வச்சுட்டா வந்து சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி கேட்கவே முடியாது, எப்படி கேட்க முடியாது? ஓகே, என்ன படிக்க தெரியாது, நான் படிக்க தெரியாது, மாடு மேய்க்கிறேன், நான் வந்து எப்படி மிஷினில் டெபாசிட் பண்ணுவேன்? ஓகே, நீங்க எல்லா பிரான்ச்லயும் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து எல்லா பிரான்ச்லயும் நீங்க டெபாசிட் பண்ணலாம்னு சொல்றீங்கல்ல, ஒரு மினிமம் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வைக்கணும் எல்லாமே சொல்றோம். நீங்க ஏன் கேஷ் கவுண்டர்ல நீங்க கேஷ் கட்ட வந்தா நீங்க ஏடிஎம் வச்சிருக்கீங்க? வாங்கறதுக்கு ப்ரொவிஷன் இல்ல. அதனால என்ன ரீசன் சொல்லுங்க மேடம். அத கஸ்டமர் ரீசன் தான் சார். அதான் தெரியும் சொல்லுங்க மேடம். நான் மாடு மேய்க்கிறவன், எனக்கு சரியா தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. என்ன முடிவு பண்ணிருக்காங்க உங்க பேங்க்ல இருக்க அந்த பேங்க் கஸ்டமர் மட்டும் தான் வாங்க சொல்லிருக்காங்களா? அப்படிங்களா? யார்கிட்ட கேட்டா தெரியும் மேடம்? தாராளமா சொல்லுங்க, எந்த வெப்சைட்ல போய் பாக்கணும், எதுல போய் பாக்கணும்? கூகுள் போய் பாருங்க. நீங்க தான் மாடு மேய்க்க தெரியும்னா கூகுள் வெப்சைட்ல எப்படி பாப்பீங்க? இல்ல மேடம், எனக்கு தெரிஞ்ச படிச்சவங்க யாராவது தான் வச்சு பாப்பேன். அவங்களே கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கூகுள்ல போட்டா வரும். அப்ப அடுத்த வாடி ஒரு மூத்திர பேர் இருக்க மாட்டாங்க இல்லையா? மிஷின் மட்டும் தானே வேலை செய்யும். கண்டிப்பா மிஷின் தான். அப்புறம் எந்த மிஷின் இருந்தா யாரா கேள்வி கேட்கலாம் மேடம்? சேர்மன் கேளுங்க, அவ்வளவுதான். பிரான்ச் மேனேஜரா நீங்க எதுக்கு இருக்கீங்க? நான் வேஸ்ட்ங்க, நான் போயிடுறேன். எப்பல இருந்து போறீங்க மேடம்? எப்பன்னு சொல்லுங்க. நீங்க நாள் குறிங்க, நான் போயிடுறேன். இல்ல நீங்க சொல்லுங்க மேடம், கரெக்டா தான் உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப ஒரு நாள் விருந்தாவாதம் கிடையாது. இப்ப நான் வந்து எத்தனை நாள் கே பாத்தீங்கன்னா ஒரு லைனுக்கு நிக்குது. ஓகே, இங்க வந்து இவ்வளவு ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க ஏன் வாங்க மாட்டீங்க? நான் ஸ்டேட் பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா, நான் அதர் பிரான்ச் வச்சிருக்கேன், ஏன் இங்க கேஷ் வாங்க மாட்டேங்கிறீங்க? இங்க அந்த பேங்க்ல கட்டினா நல்ல பணம் கிடைக்கும். வை மேம், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. வை இப்ப இதே ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் தான் வேளச்சேரியில வச்சிருக்கேன், கிண்டில வச்சிருக்கேன். இதே ஸ்டேட் பேங்க் தான் எங்க வச்சிருக்கீங்க? எதனால நீங்க கேஷ் வாங்க மாட்டீங்க? மேடம் நீங்க அப்படி பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து கம்முன்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களா?